வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கல்வி பற்றி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுவதை பற்றி பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முழுமையான கல்வி என்பது நுண்ணறிவு பயிற்சியோடு மன தூய்மையும் ஆன்மீக நெறிகளையும் கற்பிப்பதாக இருக்க வேண்டும். எத்தகைய கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ, மன வலிமையை வளர்க்க செய்யுமோ, விரிந்த அறிவை தருமோ, சுய வலிமையை கொண்டு நிற்க செய்யுமோ, அத்தகைய கல்விதான் தேவை. மனிதனை நல்ல பண்புள்ளவனாக வாழவும், ஆறாம் அறிவை வளர்த்து பெருக்கி இறைநிலை உணர்ந்து முழுமை பெறவும் இயற்கை தத்துவ அறிவு நம் கல்வி திட்டத்தில் இடம்பெற்றால்தான் அறநெறி வாழ்வு இயல்பாக அமையும். மனிதனை மனிதனாக, மனிதம் உள்ளவனாக உருவாக்கும் வகையில் கல்வியானது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார். கல்வி முறையானது இடம் பொருட்களுக்கேற்ப அறிவின் திறத்தால், உடலியக்க பயிற்சியால் இயற்கை துன்பங்களுக்குரிய வேகத்தையும் விளைவையும் செயற்கை முறையில் எதிர்க்கவும் ஒத்து பயனாக கொள்ளவும் அறிந்து வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்ளும் உடற்பயிற்சியும் அறிவாராய்ச்சி திறனும் ஊட்டும் வகையில் மிக பயனுள்ள கல்வி முறையே வேதாத்ரியம் கூறும் கல்வி முறை ஆகும். கல்வி பாடத்திட்டமானது எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் என நான்கு வகைகளில் இருக்க வேண்டும் என்கிறது வேதாத்ரியம். கல்வியிலே கல்வி இல்லையானால் கற்றபெற்ற அனைத்தும் சுயநலமாகிவிடும். சமநோக்கு நேர்கின்ற அன்பு உணர்வு உருவாகா. மற்றும் கல்வி எனில் எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம், கற்பதும் பின்வழுவாது நிற்பதும் ஆம் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வாழ்க வளமுடன். நாளை மனித குலத்தின் நான்கு படிகளை பற்றி பார்ப்போம். வாழ்க வளமுடன்.